ஒரு மனிதன் ஒத்துழைத்தால், ஒரு மருத்துவத்திற்கு ஒரு மனிதன் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா அந்த இந்த பிரச்சனையே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, க்யூர் பண்ண முடியும். நான் வரவே மாட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறவங்கள எப்படி க்யூர் பண்ணுறது? வா கோயிலுக்கு போனேன்னா வரமாட்டாங்க, ஒரு டாக்டர்கிட்ட வான்னு சொன்னால் வரமாட்டாங்க, இல்லை இந்த விஷயத்தை செய்ய அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனநிலையே வராது. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காத ஒரு நபரை எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம க்யூர் பண்ண முடியும்? மெடிசனாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரியான தெய்வ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெரும் போராட்டம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பர் முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இனிமேல் மூணு முறையை நம்ம பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். இது அவங்க கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க வந்து ஒத்துழைச்சாங்கனாலும் ஓகே, ஒத்துழைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு தான் அவங்கள க்யூர் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு செஞ்சு கை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்க்கு வந்திருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் எப்படி ஒரு மனிதர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்தி கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட பட்சத்தில் ஒரு மனிதன் ஒத்துழைத்தால், ஒரு மருத்துவத்திற்கு ஒரு மனிதன் வந்து ஒத்துழைச்சாங்கன்னா அந்த இந்த பிரச்சனையே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, க்யூர் பண்ண முடியும். நான் வரவே மாட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறவங்கள எப்படி க்யூர் பண்ணுறது? இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் வா கோயிலுக்கு போனேன்னா வரமாட்டாங்க, ஒரு டாக்டர்கிட்ட வான்னு சொன்னால் வரமாட்டாங்க, இல்லை இந்த விஷயத்தை செய்ய அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனநிலையே வராது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசு வந்து செஞ்சுக்கலான்னு ஒரு பாவம் வரும், வா நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது சொன்னாலும் அவங்க மைண்டுக்கு ஏறாது, நெகட்டிவிட்டி எது சொன்னாலும் டக்குன்னு கேப்சர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போனீங்கன்னா அது அப்படியே நெகட்டிவ் என்னவோ அதை தான் எடுத்து பேசவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு செய்ய முடியாமல் போராடி போராடி சில பேர் அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து அதை கடைசி வரைக்கும் போராடுறவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு மேலே அவங்க பாசம் இருக்கிறதுனால அவங்க பையனாக இருக்கலாம், அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காத ஒரு நபரை எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம க்யூர் பண்ண முடியும்? மெடிசனாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரியான தெய்வ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெரும் போராட்டம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பர் முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து புகை போடும் மெத்தட், இன்னொன்று வந்து குடிக்கிற தண்ணீர், இன்னொன்று வந்து அவங்க படுக்க போகும்போது அவங்க பெட்டு இல்லைன்னா தலைவாணி கடியில் வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம புகை போடுற மெத்தட் வரேன். நம்ம வந்து தென்னை மர பண்ணாடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்க பண்ணாடை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த பண்ணாடை என்பது ஒரு பொன்னாடை மாதிரி, அது நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்பட்டுருக்கு அந்த காலத்தில். நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபில்டர் பண்ணால் ஒரு மனிதன் தண்ணி சுத்தமாகுதோ, அதே மாதிரி ஃபில்டர் பண்ணால் ஒரு சுத்தமான மனிதனை கொடுக்கும் இல்லையா, அதேமாதிரி அந்த பண்ணாடைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்து உண்டு, ஒரு சக்தி உண்டு. அதனால தான் தென்னம்பிள்ளை பார்த்திங்கனாக்கா தேங்காவாக இருக்கட்டும், அதோட உச்சியிலேருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்திங்கன்னா தெய்வீக பொருள் தான். ஸோ அதனால் பண்ணாடையே நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டியில் நம்ம புது சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க, பழைய யூஸ் பண்ண சட்டி வேணால், புது சட்டியில் நம்ம நகர குச்சி போட்டு வெறும் பண்ணாடையை மட்டும் போட்டு புகை போட்டால் போதும். அவங்க அந்த ரூமில் இருக்காங்க இல்லை வீட்டில் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அந்த புகையை நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம போட்டோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளும் போயிடும். நம்ம வந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை போட்டாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா எரிக்கும் பொழுது அந்த உள்ள புகை மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. இந்த அம்ச வசத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப விஷயம் தீய சக்திகளை விரட்டக்கூடிய மகாசக்தியால் இருக்கிறதுனால, இந்த புகை போய் அவங்க இன்ஹேல் பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகளாக இருக்கட்டும், தீய சக்திகளாக இருக்கட்டும், இல்லை மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் க்யூர் ஆகும். ஒரு மருத்துவ குணம் படைத்தது தான் இந்த பண்ணாடை எரிக்கிற முறை. இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எரித்தா போதும். எரிக்கிற குச்சி வந்து சமத்து குச்சின்னு கேட்டு வாங்கிக்கலாம், நகர்குற குச்சின்னு மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம கற்பூர சட்டி புது சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் புது சட்டி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை வாங்கினாலே போதுமான விஷயந்தான். அதை யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கற்பூரத்துக்கு வந்து பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கற்பூரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பச்சை கற்பூரம் நல்லது. பச்சை கற்பூரம் போட்டு அதுக்கு மேலே நவகுரக குச்சி வச்சு கொளுத்திங்கன்னா அழகாக எரியும். எரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த பண்ணாடையை எடுத்து உள்ளே போட்டோம்னாலே போதுமான விஷயம். பண்ணாடை வந்து இன்றைக்கி கிராமங்களில் நிறையா கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது. கொஞ்சம் சிரமப்பட்டு தேடி எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். இந்த புகையை நம்ம வெள்ளிக்கிழமை அவனை இன்ஹேல் பண்ண வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ் வரும். ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப அமைதியாகிட்டு வரதை பார்க்கலாம், ரொம்ப அமைதியாக மூடியாக இருக்கிறவங்க தெளிவாகி சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதேமாரி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை வரக்கூடிய முக்கியமான ஒரு புகை தான் இந்த புகை. வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுங்கிற இந்த தேகம்ன்ற வீட்டுக்கும்
அந்த சக்தியான அந்த புகை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி. நம்ம குடிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஜூஸாக இருக்கட்டும், நன்னாரி சர்பத்தோ, மாதுளை ஜூஸாக இருக்கலாம், ஆப்பிள் ஜூஸாக இருக்கலாம், ஆனால் லெமன் ஜூஸ் மட்டும் வேண்டாம். அது வந்து அந்த மருந்தை முறிக்கும் சக்தி உண்டு. அதனால் லெமன் ஜூஸ் இல்லாத எந்த ஜூஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த குப்பைமேனி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடுக்கும் பொழுது நசி நசி சாபம் நசி அப்படின்னு சொல்லி பிடிங்கி எடுக்கணும். நசி நசி சாபம் நசின்னு சொல்லி பிடுங்கிட்டு ஒரு 10-15 செடி எடுத்து அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வேரை நச்சிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேரை நச்சி அந்த என்ன பண்ணிங்க அந்த ஜூஸில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க. ஒரு 10-20 நிமிஷம் அந்த ஜூஸ்லேயே அந்த வேர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த வேரை எடுத்துருங்க. அதோட சக்தி வந்துடும். குப்பை மேனி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குப்பையான தேகத்தையும் அழகான பொன் போன்ற மேனியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்போ குப்பை எங்கேருந்து வருது, தீய சக்தி இருந்தால் குப்பை வந்துடும். அதே மாதிரி மருத்துவ ரீதியாக கூடிய வேறு வேறு விஷயங்களும் கிளியர் ஆகிடுது. மைண்ட் வைஸ் பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அதனால் தீய சக்தியை விரட்டக்கூடிய அந்த அபூர்வ சக்தி குப்பை மேனி வேருக்கு உண்டு. ஸோ அதனால் அந்த ஜூஸை அவங்க எடுக்கும் பொழுது மருந்தாகவும் மகத்துவமாகவும் செயல்பட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த தெளிவான ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரும். அந்த தீய சக்தி அவங்க உடம்பு விட்டு பட்டுன்னு ஓடிடும். இது வந்து குடிக்கிற ஜூஸ் மெத்தட் ஒன்று. நைட்டு அவங்க படுக்க போகும்பொழுது நம்ம தலைவனிக்கு கீழே வைக்கக்கூடிய 3 பஸ்பங்கள் நம்ம வந்து இன்காப்ஸ்லேயே வாங்கலாம், நாட்டு மருந்துக்கள்லையும் கிடைக்கிது. வெங்கார பருப்பம், குங்கிலிய பருப்பம், படிகார பருப்பம், இந்த 3 வந்து பருப்பம்னே கேட்டு வாங்கிக்கலாம், பஸ்பம்னு சொல்லுவாங்க. இதை 10-10 கிராம் தான் அவங்களே கொடுப்பாங்க. இதை 3 ஒரு வெள்ளை துணி மாதிரி சுருக்கு பை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில், இந்த பேக் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து இப்படி சுருக்குனாக்க வரும், விரிஞ்சால் மூடும். அந்த மாதிரி ஒரு பை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து 3 பவுடரையும் உள்ளே போட்டு நல்லா கட்டிக்கோங்க. இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பவுடரை செஞ்சது அவங்க பெட்டுக்கு கீழே இல்லைன்னா தலைவாணி கடியில் வச்சுருங்க. ஒருவேளை தலைவாணி அவங்க எடுத்து போடுவாங்கன்னா பெட்டு கடியிலே வச்சுருங்க பிரச்சனை. இல்லாட்டினா அவங்க ரூமில் எங்கே வேணாலும் வைக்கலாம். பெட்டில் வச்சா அவங்க இது க்ளோஸ் ஆகிடுது, இதோட எனர்ஜி வராதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ரூமில் ஒரு செல்ஃப்லேயோ இல்லை டப்பாலையும் எங்கே வேணாலும் அந்த ரூமில் போட்டு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட 3 சக்தி என்னாகும்னா காற்றுல மிக்ஸ் ஆகி ஒரு ஹீட் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகி இது அப்படியே பார்த்திங்கன்னா ஏரில் அப்படியே பரவிக்கிட்டே வரும். அதை இன்ஹேல் பண்ண அவங்களுக்கு இந்த மாதிரியான துர்சக்திகள், இந்த மாதிரி தீய சக்திகள் இருந்தால் கிளியராக வெளில வந்துருவாங்க. ஸோ இனிமேல் 3 முறை நம்ம பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். இதை அவங்க கோஆப்ரேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன். அதனால் அவங்க வந்து ஒத்துழைச்சாங்கனாலும் ஓகே, ஒத்துழைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு தான் அவங்கள க்யூர் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு செஞ்சு கை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்க்கு வந்திருக்காங்க. அதனால் இந்த பதிவு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.